இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி சென்னையினுடைய தலைநகரிலே ஏஜே வைதா மெடிக்கல் சென்டர் என்ற பெயரில் மருத்துவ கல்வி, வேலை வாய்ப்பு, ஆராய்ச்சி மற்றும் அவர்களுடைய மேற்படுத்த சமாச்சாரம் உலகம் முழுவதும் இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்காத மாணவர்கள் வெளிநாட்டில் எவ்வாறு சென்று படிக்கலாம் என்பதற்கு மக்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு முக அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். எங்களுடைய ஏஜே ட்ரஸ்ட் கன்சல்டன்சி, எஜுகேஷனல் கன்சல்டன்சி அண்ட் ஆல்சோ என்னுடைய சேர்மன் டாக்டர் அமீர் ஜான் ஆகிய நானும் அதனுடைய டைரக்டர் டாக்டர் நசீருல் அமீன் அவர்களும் இணைந்து இந்த திட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். எங்களுடைய ஒரே குறிக்கோள் முதல்வருடைய திட்டம் போன்று மக்களை தேடி மாணவர்களை தேடி மருத்துவக் கல்வி திட்டத்தை கொண்டு செல்லலாம் என்று இருக்கின்றோம். மருத்துவக் கல்வி பயில வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும் என்ற கனவுடன் இருக்கின்ற மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி இந்தியாவில் அவர்களுக்குரிய வாய்ப்பு, வெளிநாடுகளில் அவர்களுக்குரிய வாய்ப்பு, அவர்களுடைய பொருளாதார கண்டிஷன் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி வழிகாட்டுவதற்காக கடந்த 27 ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய அலுவலகங்கள் மதுரை, சென்னை, புதுடெல்லி, ரஷ்யா என்ற பல இடங்களில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 27 ஆண்டு காலமாக இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவை தொடர வேண்டும் என்பதோடு அதைவிட முக்கியமாக வெளிநாட்டில் இருந்து மருத்துவம் படித்து வருகின்ற மாணவர்கள் இங்கே ஸ்கிரீனிங் டெஸ்ட் என்று எழுத வேண்டும். அதை எழுதுவதற்கு பயிற்சி முடிக்கின்றோம். மருத்துவ மாணவர்கள் மேற்படிப்பு காட்டுவதை அவர்கள் படிப்பதற்கு வழிகாட்டுகின்றோம். மருத்துவத்துறையில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இந்தியாவிலும் தமிழகத்திலும் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கின்றதோ அதை மக்களிடையே மாணவர்களிடையே கொண்டு செல்வதே இதனுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் எந்த மாணவர்களும் டாக்டராக முடியவில்லையே என்ற கவலையை இது வேண்டியதில்லை. குறைந்த செலவில் அவர்கள் எங்கெல்லாம் படிக்கலாம், அவர்களுக்கு எத்தகைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது என்று அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதனுடைய நோக்கம். அதோடு மட்டுமல்லாமல் குறிப்பாக ரஷ்யாவுடைய பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் இங்கே வந்து பயிற்சி செய்வதற்காக வேண்டி ரஷ்யாவின் 18 பல்கலைக்கழகத்துடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் நவீன மருத்துவக் கல்வியை அவர்கள் எழுவாக கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக உக்ரைனின் போரினால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் இது எந்த கவலையும் வேண்டாம்.